ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு இன்ட்ரெஸ்டிங் இடியட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன்ல சீசன் 8 எபிசோடு 2 பத்தி தான். கேம் ஆஃப் த்ரோனை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு வாக்கிங் டெட் பண்ணுங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் கேம் ஆஃப் த்ரோன்ல இருக்க நிறைய விஷயத்த சொல்லிட்டு தான் அடுத்த சீரீஸ் போலான்னு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு சீசனுக்குமான ஹிடன் டீடைல் வீடியோ, அப்புறம் வேற என்ன இருக்கு, கேரக்டர் அனலைசிஸ், டாப் 5 கூஸ்பம்ஸ் மூமெண்ட், டாப் 5 சேட் மூமெண்ட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம இதுல நடிச்ச கேரக்டர்களோட உண்மையான ஃபர்ஸ்ட் சீனு விண்டர்ஃபில்ல தான் ஆரம்பிக்குது. அங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்காங்க ஜேமிக்காக தான். டெனேரியஸ் அவங்க அப்பாவை கொன்னதுக்கு ஜேமியை பழி வாங்குவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சான்சா இவன் தான் கிங்ஸ் லேண்டிங்ல என்னோட அப்பாவை தாக்குனான்னு சொல்றா. ஆனா ஜேமி அந்த இடத்துலயும் நேர்மையா தான் நடந்துகிட்டான். நெட் ஸ்டார்க்க பின்னாடி இருந்து ஒருத்தன் தாக்குனதுனாலயே அவர் கூட சண்டை போடாம போயிட்டான். ஜேமி முதுகுல குத்துன ஒரே ஆளு டெனேரியஸோட அப்பா தான். அதனாலதான் அவனுக்கு கிங்ஸ் லேயருங்கிற ஒரு அவமானமான பேரும் வந்துச்சு. உன்னோட சகோதரி ஆர்மி அனுப்புறேன்னு சொன்னாலே என்னாச்சுன்னு கேக்க, அவ ஆர்மியை அனுப்பல, உங்களை ஏமாத்திட்டா, ஈசோஸ்ல இருந்து 20,000 படை வீரர்களை வாங்கிட்டான்னு எல்லா விஷயத்தையும் ஜேமி சொல்றான். அப்ப நீ மட்டும் எதுக்காக வந்தன்னு கேக்குறப்ப, நான் கொடுத்த வாக்குக்காக வந்திருக்கேன், இது எவ்வளவு பெரிய போர்னு எனக்கு தெரியும், நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன்னு சொல்றான். ஆனா அங்க இருக்க யாருமே அவனை நம்ப மாட்டாங்க. டெரியனும் பேசி பாக்குறான், ஆனா பயன் இல்ல. அப்ப லேடி பிரீன் எந்திரிச்சு வந்து என்னை காப்பாத்துனது ஜேமி தான், என்னை கற்பழிக்க வந்தவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுனாலதான் அவனோட கையே போச்சு. சான்சாவை பார்த்து அவன் தான் உங்களை காப்பாத்த சொல்லி தன்னோட வாழையே கொடுத்து அனுப்பினான், நான் அவனை முழுசா நம்புறேன்னு சொல்ல, இத கேட்ட சான்சா நீ நம்புறனா அப்ப நானும் நம்புறேன்னு சொல்றா. ஜானும் சண்டை போடுறதுக்கு ஆள் தேவை இருக்கட்டும்னு சொல்லிடுறான். இவங்க யாருமே டெனேரியஸோட விருப்பத்தை கேட்கவே இல்ல. அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. அடுத்த சீன் ஆயுதங்கள் செய்யற இடத்துக்கு வருது. கென்ரியா ஆரியா சந்திக்கிறா. நான் சொன்னதை செஞ்சுட்டியான்னு கேக்குறா. கென்ரி இன்னும் அதை செய்யவே இல்ல. ஆரியா அவங்க கிட்ட ஒயிட் வாக்கர்ஸ் பத்தி விசாரிச்சுக்கிட்டே 3 டிராகன் கிளாஸ் கத்தி எடுக்கிறா. அந்த 3 கத்தியுமே ஒரே பாயிண்ட்ல ஒரே இடத்துல கரெக்டா அடிக்கிறா. கென்ரி இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. முதல்ல என்னோட ஆயுதத்தை செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. அடுத்ததா ஜேமியும் பிரானும் பேசிக்கிறாங்க. ஜேமி அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு எதுக்காக நான் தான் உன்னை தள்ளி விட்டேன்னு சொல்லலன்னு சொல்ல, பிரான் அதுக்கு நான் அப்படி சொல்லியிருந்தா அவங்க உன்னை கொன்னிருப்பாங்க, நீ என்ன தள்ளி விட்டதுனாலதான் நான் இப்ப 3A டிராவனா இருக்கேன்னு சொல்றான். இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஜேமி கேக்குறான். பிரான் அதுக்கு ஓ இந்த போர் முடிஞ்சிடுமா அப்படின்னு கேக்குறான். ஜேமியால எந்த பதிலும் சொல்ல முடியல. பிரான் இப்படி சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு, அதை அப்புறமேல் சொல்றேன். அடுத்ததா அங்கிருந்து கிளம்பின ஜேமி டெரியனை சந்திக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் செர்சிய பத்தி பேசுறாங்க. செர்சி கையால சாகுறதுக்கு இங்கேயே செத்துடலான்னு டெரியன் சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜேமி லேடி பிரியனை பாக்குறான். அவகிட்ட பேசுறதுக்காக வெளியே வர்றான். வெளியே விண்டர்ஃபெல்ல சுத்தி பாதுகாப்புக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போட்ரிக் சண்டை சொல்லி கொடுக்கற அளவுக்கு தேறிட்டான். ஜேமி லேடி பிரியன் கிட்ட நான் உன்னோட தலைமைக்கு கீழே சண்டை போடுறேன்னு சொல்றான். ஒரு மிகப்பெரிய படையோட தளபதியே இப்படி வந்து கேக்குறத பார்த்துட்டு லேடி பிரியனுக்கு சங்கடமா இருக்கு. அவ எந்த பதிலும் சொல்லாம மௌனம் சம்மதம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்ததா சர்ஜோரா டெனேரியஸ சந்திக்கிறாரு. ஆக்சுவலா சர்ஜோரா தான் டெனேரியஸுக்கு ஹேண்ட் ஆஃப் த குவீனா வந்திருக்கணும். அவர் அப்ப அந்த இடத்துல இல்ல, அதனால டெரியன் ஹேண்ட் ஆஃப் த குவீனா வந்துட்டான். சர்ஜோரா அப்ப கூட டெரியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. செர்சி ஏமாத்தினதுனால டெரியன் மேல டெனேரியஸ் கோவமா இருக்கா. சர்ஜோரா அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்றாரு. உனக்கு நான் இன்னொரு அட்வைஸும் கொடுக்கறேன்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே டெனேரியஸ் சான்சாவை சந்திக்கிறா. சான்சா கிட்ட போய் பேசுன்னு சொல்லியிருப்பாரு போல. அவங்க ரெண்டு பேரும் பெண்கள் ஆளுமையா இருக்கிறத பத்தி பேசிக்கிறாங்க. ஜான மயக்கி தலைவணங்க வச்சுட்டேங்கிற மாதிரி சான்சா சொல்றா. டெனேரியஸ் அதுக்கு என்னோட வாழ்நாள் லட்சியமே அந்த அயன் த்ரோனை பிடிக்கணுங்கிறது தான். நான் 7 ராஜ்யத்தை ஆளணும், அயன் த்ரோனை பிடிக்கணுங்கிற என்னோட வாழ்நாள் லட்சியத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். எதுக்காக நினைச்ச ஜான் ஒருத்தனுக்காக. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும் யாரு யார மயக்கணும்னு சொல்ல. அவளும் அதை ஏத்துக்கிறா. அடுத்ததா நார்த்த தனி நாடாக்குறத பத்தி பேசுறா. சரி பிரிக்கிறத பத்தி பேசிட்டாங்க, எதுவும் பிரச்சனை வரப்போதுன்னு பார்த்தா மெய்ஸ்டர் அங்க வர்றாரு. அவரு முக்கியமான விஷயம் சொல்லி சான்சாவை வெளியே கூட்டிட்டு போறாரு. வெளியே தியான் கிரேஜாய் அவங்க ஆளுங்களோட அங்க வந்துட்டான். அவன் டெனேரியஸுக்கு தலை வணங்குறான். உன்னோட சகோதரிக்கு என்னாச்சுன்னு கேக்க, அவ அயனைலாண்ட பிடிக்கிறதுக்காக போயிருக்கான்னு சொல்ல, டெனேரியஸ் அதுக்கு அப்ப நீயும் போயிருக்க வேண்டியதானன்னு சொல்றா. தியான் கிரேஜாய் அதுக்கு சான்சாவை பார்த்து, நான் விண்டர்ஃபில்லுக்காக சண்டை போட வந்திருக்கேன், ஐ வில் ஃபைட் ஃபார் விண்டர்ஃபில்னு சொல்ல, இத கேட்டதுமே சான்சா அழுதுகிட்டே தியான கட்டி பிடிக்கிறா. அடுத்ததா சர்டேவோஸ் அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தன் அங்க சாதாரண மக்கள்னு சொல்ல, டேவோஸ் அதுக்கு இந்த செகண்ட்ல இருந்து நீ போர்வீர்,
நினைக்கிறேன். அங்க ஆயுதங்கள் கொடுப்பாங்க போய் வாங்கிக்கோன்னு சொல்றான். அடுத்ததா ஒரு சின்ன பொண்ணு வரா, நான் சண்டைக்கு போவவா இல்ல ஒளிஞ்சுக்கவான்னு கேட்க, உன்னோட இஷ்டம்னு டேவோஸ் சொல்ல, என்னோட சகோதரர்கள் ரெண்டு பேரும் போர்ல செத்துட்டாங்க, நானும் அவங்கள மாதிரியே போருக்கு போவேன்னு சொல்றா. பரபரப்பா இருக்கிற அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு வந்த கில்லியும் இதை பாக்குறா. அவ அந்த பொண்ணு கிட்ட வந்து, நாங்க எல்லாரும் கிரிப்டில் ஒளிஞ்சுக்க போறோம், நீ அங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்றா. அந்த பொண்ணும் தைரியமா சரின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல ஹாரன் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா கேஸ்டல் பிளாக்ல இருந்து கிளம்பினவங்க இப்ப அங்க வந்துட்டாங்க. ஜான் ஹெட்ட நண்பான்னு கெட்டி பிடிக்க போறான். அப்ப டார்மண்ட் அங்க இருந்து வந்து மச்சான்னு கெட்டி பிடிச்சிடறான். அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க, அம்பர்ஸோட ஆளுங்க எல்லாம் ஒயிட் வாக்கரா மாறிட்டாங்க, அவங்க அடுத்ததா இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அவங்க இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு ஜான் கேட்க, கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க, போற பத்தி பிளான் போடுறாங்க. நாம எதிர்பார்த்ததை விட நிறைய பேர் வருவாங்க, நம்மளால அவங்கள சமாளிக்க முடியாது, உயிரோட இருக்கிறவங்கனா டயர்ட் ஆவாங்க, இவங்க கண்டிப்பா டயர்ட் ஆக மாட்டாங்க, டெட்ஸுக்கு பதிலா ஒயிட் வாக்கர்ஸ கொள்ளணும், அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, நைட் கிங்க கொண்டுட்டா எல்லாமே முடிஞ்சிடும், நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்ல, ஜேமி எதுக்கு அது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா நைட் கிங் வெளியவே வரமாட்டான்னு சொல்ல, பிரான் எதுக்கு அவன் தேடி வர்றதே என்னதான், இதுக்கு முன்னாடி இருக்கிற நிறைய 3A டிராவன்களை தேடி வந்து கொண்டிருக்கான், நான் தான் இந்த உலகத்தோட மொத்த நினைவுகளையும் சுமக்கிற ஒருத்தன், இதை கேட்ட சாம் உலகத்தை அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணுனா முதல்ல உங்ககிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அவன் எப்படி கரெக்டா உன்னை கண்டுபிடிச்சு வர்றான்னு கேட்க, நைட் கிங் என்ன தொட்டிருக்கான், இதை வச்சுதான் அவன் என்ன தேடி வருவான்னு பிரான் சொல்றான். நான் தனியா ஒரு இடத்துல இருக்கேன், அப்ப அவன் என்ன தேடி வருவான், நீங்க அவனை கொண்டுடலான்னு சொல்ல, நீ என்ன பொம்மையா உனைய வச்சு விளையாடுறதுக்கு, உனக்கு பாதுகாப்பே கிடையாது, உன்னையெல்லாம் பணையமா வைக்க முடியாதுன்னு சான்சா சொல்லிடுறா. தியான் கிரேஜா எதுக்கு, நான் என்னோட ஆளுங்களோட பிரான பாதுகாக்கிறேன்னு சொல்றான். சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஜான் அங்க இருக்கிறவங்க கிட்ட, நாம எல்லாரும் பிரானுக்கு ரொம்ப பக்கமாவும் இருக்க கூடாது, தூரமாவும் இருக்க கூடாது, அப்பதான் நைட் கிங் கரெக்டா பிரான் கிட்ட வருவான்னு சொல்றான். டெனேரியஸ் டெரியன கிரிப்டில போய் ஒளிஞ்சுக்க சொல்றா, ஏன்னா டெரியன் டெனேரியஸுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு ஆள். சரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போருக்கு தயாராகுங்கன்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாருமே களைஞ்சு போறாங்க. டெனேரியஸ் ஏதோ பேச வரா, ஜான் வேணும்னே அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போறான். இப்ப அந்த இடத்துல டெரியனும் பிரானும் தான் இருக்காங்க. டெரியன் பிரான் கிட்ட உன்னோட ஸ்டோரியை சொல்லி கேப்போன்னு சொல்லி அங்கேயே உட்கார்றான். அடுத்ததா சாமும் ஜான்ஸ்மாவும் பேசிக்கிறாங்க. அவகிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க ஜான் இல்லைன்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஹெட் வர்றான். அவங்க மூணு பேரும் ஒயிட் வாக்கர்ஸ் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கேம்ப் ஃபயர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. டெரியனு, ஜேமி, லேடி பிரீனு, போட்ரிக்கு இவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க, கதை பேசிக்கிறாங்க. அடுத்ததா ஆரியா ஹவுண்ட சந்திக்கிறா. ஹவுண்ட்டுக்கும் ஆரியாவை பிடிக்கும், ஆரியாவுக்கும் ஹவுண்ட பிடிக்கும், ஆனா ரெண்டு பேருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களோட பழைய நினைவுகளை பத்தி அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப பெர்ரிக் அங்க வந்து லார்ட் ஆஃப் த லீட்னு பேசுறான். ஹவுண்ட் கடுப்பாகி இர்ரா உன்னை ஒயிட் வாக்கர்ஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கறான்னு சொல்றான். பெர்ரிக் அங்க வந்ததுமே ஆரியா அங்க இருந்து கிளம்புறா. எங்க போறேன்னு ஹவுண்ட் கேக்குறான். ஆரியா தூக்குல தொங்க போறேன், யோ இது கிட்டத்தட்ட கடைசி நாள் மாதிரி, இந்த கடைசி நாள்ல உங்களை மாதிரி வயசானவங்க கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அடுத்ததா கென்றி ஆரியாவை சந்திக்கிறான். அவ சொன்ன ஆயுதத்தை செஞ்சுட்டான், அதை ஆரியா கிட்ட கொடுக்கறான். அப்படியே பேசிக்கிறாங்க. கென்றி தான் ராபர்ட் பராக்தியனோட புள்ளங்கிறத சொல்றான். இவங்களுக்குள்ள பேச்சு முத்தி போய் ரொமான்ஸ்ல முடியுது. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அடுத்த சீனுக்கு போயிடலாம். அடுத்ததா அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல ஒரு சில பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த நெருப்பே அணைஞ்சாலும் நாங்க பொறுப்பா உட்கார்ந்து பேசுவோம்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லேடி பிரெயின் ஒரு நைட் இல்ல அப்படிங்கிற பேச்சு வருது. நைட்டுங்கிறது ஒரு பட்டம் மாதிரி. சர் ஜோரா, சர் ஜேமி, சர் பராசியன் செல்மி, சர் டேவோஸ் இவங்க எல்லாருமே நைட்டு தான். அவங்களுக்கு நைட்டுங்கிற பட்டம் கிடைச்சதுனாலதான் அவங்க பேருக்கு முன்னாடி சருங்கிறத போட முடிஞ்சது. டார்மெண்ட், ஏன் நீயும் நைட் ஆக வேண்டியதானன்னு சொல்ல, லேடி பிரெயின் நம்ம பண்பாடுல பொண்ணுங்க யாரும் நைட் ஆனது கிடையாதுன்னு சொல்றா. நான் மட்டும் ராஜாவா இருந்தனா உன்ன எல்லாம் 20-30 தடவை நைட் ஆக்குவேன்னு டார்மெண்ட் சொல்ல, ஜேமி எதுக்கு, ராஜாவெல்லாம் தேவையில்ல, ஒரு நைட்டே இன்னொரு நைட்டை உருவாக்கலாம்னு சொல்லி லேடி பிரெயினை கூப்பிடுறான். நைட் ஆக்குறதுக்கான சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்குது. லேடி பிரெயின் கண் கலங்கி நிக்கிறா, ஏன்னா இப்ப அவளுக்கு கிடைக்க போறது அவ ரொம்ப ஆசைப்பட்ட ஒண்ணு. ஜேமி அந்த உறுதிமொழி எல்லாத்தையும் சொல்லி இந்த நைட்ல இருந்து நீயும் ஒரு நைட்டுன்னு சொல்றான். அங்க இருக்க எல்லாருமே இதை கைகள் தட்டி கொண்டாடுறாங்க. கேம் ஆஃப் த்ரோனோட மொதல் எபிசோடுல கெட்டவேங்கிற பேரை வாங்கின ஜேமி அடுத்தடுத்த எபிசோடுல ரொம்ப நல்லவேங்கிற பேரை வாங்கிட்டான். அடுத்ததா சர் ஜோரா மொர்மோன்ட்டு லியானா மொர்மோன்ட்டை சந்திக்கிறாரு. இந்த பாருமா, நீ தான் நம்ம வம்சத்தோட வாரிசு, அதனால பத்திரமா போய் ஒளிஞ்சுக்கோ, சண்டையெல்லாம் போட வராதுன்னு சொல்ல, ஆனா லியானா மொர்மோன்ட்டு நான் கண்டிப்பா சண்டை போடுவேன், நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துக்கு சாம் வரான். அவ அங்க இருந்து போறா. சாம் தன்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த வாளை சர் ஜோராவுக்கு கொடுக்கறான். ஜோராவோட குடும்ப வாள் இப்ப ஜான் கிட்ட இருக்கு. இந்த பக்கம் சாமோட குடும்ப வாள் சர் ஜோராவுக்கு வந்துருச்சு. இந்த எபிசோடுல ஆல்ரெடி கனெக்ட் ஆன எல்லா கேரக்டர்களும் நல்லா கனெக்ட் ஆகுறாங்க. அடுத்ததான் அந்த நெருப்பு பக்கத்துல இருக்க குரூப்பை காட்டுறாங்க. டெரியன் யாராவது பாட்டு பாடுங்கன்னு சொல்றான். அப்ப போட்ரிக் பாடுறான். அவன் பாடிக்கிட்டே இருக்கான். விஷுவல் எல்லாத்தையும் மாறி மாறி காட்டுறாங்க. போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்கவங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போக வேண்டியவங்க,
போர்ல புடிச்சவங்களை இழந்துருவோமோன்னு பயத்துல இருக்கவங்க சாவை எதிர்த்து சண்டை போட போற வீரர்கள்னு எல்லாரையும் காட்டுறாங்க. கரெக்டா அந்த பாட்டு முடியுது. அப்ப ஜானை காட்டுறாங்க. ஜான் இப்ப கிரிப்டில தான் இருக்கான். அந்த இடத்துக்கு டெனீரியஸ் வர்றான். அவ ஜானை கட்டி பிடிச்சிட்டு அவனுக்கு முன்னாடி இருக்க சிலையை பார்த்து யாரு இதுன்னு கேட்க லியானா ஸ்டார்க்னு ஜான் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்ணன் ரேகார பத்தி எல்லாரும் நல்ல விதமா தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் லியானாவை கடத்திட்டு போய் கற்பழிச்சிட்டான்னு சொல்றா. ஜான் அதுக்கு ரேகார் ஒன்னும் கடத்திட்டு போகல. அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. தான் பறந்தது. தன்னோட உண்மையான பேரு ஏகான் டர்கேரியன்னு எல்லா விஷயத்தையுமே ஜான் சொல்றான். டெனீரியஸால இதை நம்பவே முடியல. எப்படி உனக்கு தெரியும்னு கேக்குறா. பிரான் இதை பாத்திருக்கான். சிட்டி டெய்ல இருக்க புக்கை வச்சு சாம் இதை கன்ஃபார்மே பண்ணிருக்கான். இதை கேட்ட டெனீரியஸ், அப்ப நீதான் உண்மையான வாரிசா? அப்ப ஏழு ராஜ்யங்களும் உனக்கு தான் வரப்போகுதான்னு கேக்குறா. அந்த டைம்ல ஹாரன் சவுண்ட் அடிக்குது. எல்லாருமே பரபரப்பாகிறாங்க. எல்லாருமே அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. டெரியன் மேல இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அவன் ஏதோ ஒன்னு அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கான். டெனீரியஸும் ஜானும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அவங்களும் அதை பாக்குறாங்க. ஜான் ரெடியாங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கறான். அப்படியே கேமரா மூவ் ஆகும் பாருங்க. இப்ப அந்த மொத்த ஒயிட் வாக்கர்ஸும் அவங்களுக்கு பக்கத்திலேயே வந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. எப்படி இவங்க ஒயிட் வாக்கர்ஸ சமாளிக்க போறாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி தப்பிச்சு ஓட முடியாது, ஓடி ஒளிய முடியாது. இதுதான் முடிவு, இந்த மொத்த கதைக்கான முடிவு. அடுத்த எபிசோடு தான் இத்தனை வருஷ போராட்டத்துக்கு முடிவா இருக்க போகுது. அடுத்த எபிசோடுல நிறைய போராட்டங்கள், இழப்புகள், கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்க்க தானே போறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட்டா நம்பி மட்டும்தான் இந்த சேனல். டே, அடுத்த எபிசோட்ல அந்த ஆரியா சாகர சீன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணணும்டா.